Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்கிரீன்ல ரெண்டு வீடியோ எப்படி ப்ளே பண்ண போறோம் தான் பார்க்க போறோம். கைன்மாஸ்டர்ல இது எப்படி பண்ண போறோம் தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நம்ம கைன்மாஸ்டர் ஆப்க்குள்ள போய்க்கலாம். இந்த பிளஸ் சிம்பல் டச் பண்ணிக்கலாம். 16:9 க்கு டச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போய்க்கலாம். நமக்கு என்ன வீடியோ வேணுமோ அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வீடியோ செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ லேயருக்குள்ளே போய்க்கலாம், மீடியாக்குள்ளே போய்க்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ தேவையோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் வீடியோ செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அதை க்ராப் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே எல்லோ கலர் மார்க் காமிக்கிறது பாருங்கள். அப்போ வந்து நம்ம வீடியோ செலக்ட் ஆகிடுச்சுன்ட்டு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து க்ராப்பிங்கில் போய்க்கலாம். அதை டச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மாஸ்க்ன்றதை எனேபிள் கொடுத்துக்கலாம். சேஃப்ஸுக்குள்ளே போய்க்கலாம். நமக்கு என்ன சேஃப் வேணுமோ அந்த சேஃப் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ அதை சேஃப்ஸ்னால் நம்மளோட ஆப்ஜெக்ட், அதாவது வெசல், நான் வச்சுருக்க இந்த வெசல் வந்து நமக்கு என்ன ஷேப்பில் தேவைப்படுதோ அந்த ஷேப்ஸ்க்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து நான் சர்க்கிள் டச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டிக் மார்க் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து சேஃப்ஸ் தான் மாற்றியிருக்கேன், இன்னும் க்ராப் பண்ணலை. க்ராப் பண்ணுறதுக்கு மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கலாம். க்ராப்பிங்குள்ளே போய்க்கலாம். இப்போ வந்து நமக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா லார்ஜ் வேண்டாம். இப்போ வந்து நம்ம அதை சின்னது பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து இப்படி கை வச்சு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அந்த வெசல்ஸ் வந்து சின்னதாக இருக்கும். இப்போ ஆயிடுச்சு பாருங்கள். உங்கள் லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து கொஞ்சம் நல்லா டிம்மாக தெரியுது, லைட்டாக தெரியுது. அது வந்து தேவையில்லாத பகுதிகள், தேவையில்லாத பகுதிகளை வந்து நம்ம வந்து இது பண்ணுறது தான் வந்து க்ராப்பிங் அர்த்தம். இப்போ நம்ம க்ராப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டிக் மார்க் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த வெசல்ஸை கொண்டு போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு கார்னரில் வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். சின்னது பண்ணுறது ஆஸ் யூஷுவல் அப்படி தான். இந்த ஏரோ மார்க்கை பிடிச்சி செலுத்திங்கன்னா பெருசாகும், முன்னாடி கொண்டு போனீங்கன்னா சின்னதாகும். அதே மாதிரி தான் இந்த வெசல்ஸை கொண்டு போயிட்டு ஃபஸ்ட் நம்ம எங்காவது வைக்கணும். அங்கே வச்சுக்கலாம். இங்கே வச்சுக்கலாமா? இது கரெக்டாக இருக்குமா? இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுங்க வச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எங்கே கரெக்டாக இருக்குமோ அங்கே வச்சுக்கோங்க. இது வந்து மேக்ஸிமம் குக்கிங் சேனலுக்கு இந்த மாதிரி சேனலுக்கு தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ டிக் மார்க் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கீழேயும் வீடியோ வந்திருக்கு, மேலேயும் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ ப்ளே ஆயிட்டு இருக்கு. இப்படித்தான் வந்து ரெண்டு வீடியோவையும் வந்து நம்ம ரெண்டு வீடியோ வந்து ஒரே டைம் ப்ளே பண்ணுறது இப்படித்தான். நான் மறுபடியும் இன்னொரு டைம் வந்து கிடக்கடன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கைன்மாஸ்டர் ஆப்க்குள்ளே போயிட்டு ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணிக்கோங்க. 16:9 டச் பண்ணிக்கோங்க. மீடியாவை டச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணி முடிச்சுக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் லேயருக்குள்ளே போயிட்டு அதில் இருக்கிற மீடியாவை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு நீங்கள் வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோ இருக்கும். அதாவது ரெண்டாவது வீடியோ வந்து லேயருக்குள்ளே போய் ஓப்பன் பண்ண வீடியோ வந்து டச் பண்ணிக்கோங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் சைடு ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து க்ராப் அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணணும்னு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். மாஸ்க்ன்றதை டச் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுடைய வெசல்ஸ்க்கான ஷேப்ஸ் தான். அது அந்த ஷேப்ஸ் வரும். அதில் வந்து நீங்கள் சேவ்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து க்ராப் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸ்ட்ரா ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கிற எக்ஸ்ட்ராஸை வந்து ரிமூவ் பண்ணுறது தான் க்ராப்பிங். க்ராப் பண்ணிக்கலாம். க்ராப் பண்ணிவிட்டு மறக்காமல் என்ன பண்ணாலும் டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த வெசல்ஸை வந்து நீங்கள் பெருசு பண்ணணுமா சின்னது பண்ணணுமா, க்ராப்பின்றது எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நம்ம க்ராப் பண்ணுறோம்.
அந்த வெசல்ஸை வந்து பெருசு பண்ணுமா சின்னது பண்ணுமா உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிவிட்டு அதை கொண்டு போய்ட்டு உங்களுக்கு எங்கே செட் பண்ணுமோ லெஃப்ட் கார்னராக ரைட் கார்னராக பாட்டமாக டாப்பாக இல்லை எங்கே பண்ணுமோ அங்கே பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுக்க மறந்துடாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட க்ராப்பிங் முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.